ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, சர்வோதயா சங்கம், அப்புறம் தமிழ்நாடு காதி பவன், இந்த மாதிரி நேம்களில் நிறைய கடைகள் வந்து கவர்மெண்ட்டை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம காந்திஜியை வந்து நினைவு கூறும் வகையாக தான் இந்த கடைகள் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஃபுல்லாக கவர்மெண்ட்டோட தரம் பறித்த, அதாவது சர்டிஃபைட் பண்ணப்பட்ட சில்க் ட்ரேட்மார்க் கொடுக்க வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஒரு ஷாப்ஸ் தான். இதில் வந்து கதர் ஆடைகள் மட்டும்தான் இங்கே இந்த ஷாப்ஸில் வந்து இருக்குமே. நான் வந்து கிட்டத்தட்ட 14 வருஷமாக இந்த மாதிரி கதர் கடைகளில் தான் வந்து பட்டு சாரி வாங்குவேன். ஏன் அப்படின்னா, பட்டு சாரி வந்து இங்கே ரொம்ப தரமாக இருக்கும். நீங்கள் மற்ற இடத்துல வாங்க, மற்ற ரீட்டைல் ஷாப்ஸில் எத்தனையோ பட்டெல்லாம் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் ஒரே ஒரு டைம் அப்படி வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா, ஒன் டைம் நீங்கள் இந்த வந்து கதர் பவனை வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். கோஆப்டெக்ஸில் வந்து இதுக்கு டபுள் ரேட் இருக்கும். ஆனால் வந்து இவங்கக்கிட்ட வந்து இருக்கக்கூடிய பட்டு சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யக்கூடிய இது, அவங்க ஓன் ப்ராடக்ட். அதனால தான் இந்த பட்டு சாரீஸ் வந்து எத்தனை டைம் நம்ம யூஸ் பண்ணாலும் சரிங்க, தரம் வந்து குறையாமல், குவாலிட்டி குறையாமல் அப்படியே இருக்கும். நான் வந்து இந்த தடவை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 புடவைக்கிட்ட எடுத்தேன். அது என்னென்ன புடவைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ராமர் பச்சையில் வந்து செரி ரெட்டு முந்தானே, அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ் இது. ஜாக்கெட்டும் முந்தானையும் பார்த்தீங்கன்னா செரி ரெட்டில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, வைப்ரண்ட் கலர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்தது. இதில் வந்து ஒரு சின்ன புட்டா, அதாவது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு புட்டா கொடுத்துருக்காங்க சாரி முழுக்க. உள்சுத்து தவிர மற்ற எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளையோட புட்டா கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த சாரி வந்து நான் என்னோட பொண்ணுக்காக வாங்கினேன். சரி, வாங்கி வச்சுக்கலாம், என்னைக்காக இருந்தாலும் யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை மைண்டில் வச்சு அவளுக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 9000 கிட்ட வருது. அதிலிருந்து ஒரு 30% டிஸ்கவுண்ட் கொடுத்து அதோட ரேட் வந்து நம்ம பே பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு செரி ரெட்டில் பேரட் க்ரீன் பார்டர் வச்சு ஒரு சாரி, அதுவும் அதே ரேட்டு தான். அதுக்கப்புறம் ஒரு வைப்ரண்ட்டான ஒரு ரெட் கலர், ரெட் கலரில் எங்கிட்ட சாரியே இல்லை, அதனால ரெட் கலரில் கிரே கலர் பார்டர் வச்சு முந்தான ப்ளவுஸ் எல்லாமே கிரே கலர், பாடி மட்டும் ரெட் கலர் வந்தது, காப்பர் பார்டர் இது வந்து. இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா 9.7 கிட்ட வந்தது. அதிலிருந்து ஒரு 30% டிஸ்கவுண்ட் போக நம்ம ரேட் பே பண்ணணும். ஆக்சுவலாக எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா என்ற ரெட் கலரில் பட்டு சாரியே இல்லை. அதனால் அதோட மெட்டீரியல் நீங்கள் தொட்டு பார்த்தாலே அதோட ஃபீல் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு பிரதிபலிக்கும். கதர் பட்டுனா இது தான் பட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அதனால் நீங்கள் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நினைக்காதீங்க. இட்ஸ் ஒர்த் ஃபார் எவ்ரி பன்னி, உண்மையிலே சொல்லணுன்னா. அப்புறம் இதே மாதிரி இன்னொரு அதே டிசைன் அதே தான், ஆனால் வந்து கொஞ்சம் வேரியேஷன் வச்சு நல்ல யானை கருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யானை கருப்பு. இது பியூர் கருப்பு கிடையாது, யானை கருப்பு. அதில் வந்து ராமர் பச்சை, ஆக்சுவலாக இது வந்து சிந்தாமணி ப்ளூ மாதிரி தெரியுது, அது வந்து ராமர் பச்சை. நல்ல அழகான ஒரு ராமர் பச்சை பார்டர் கொடுத்துருந்தாங்க. பார்டர் பார்த்தீங்கன்னா நார்மல் பார்டர் தான், சில்வரும் கிடையாது காப்பரும் கிடையாது, ஆனால் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருந்தது. கொஞ்சம் பெருசாக ஒரு நல்ல ப்ராடாக கொடுத்துருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சுது, அதனால தான் நான் வந்து இந்த தடவை வந்து கொஞ்சம் யூனிக்கான டிசைன்ஸில் வந்து வாங்கலாம், கலர்ஸில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா எப்போவுமே யூஷுவலாக வாங்குற கலர்ஸ் தானே இருக்கும், இந்த பேரட் க்ரீனு அப்புறம் பிங்க் இதே மாதிரி தானே இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராமர் பச்சை. ராமர் பச்சைனா டிஸ்டம்பர் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்குது, ராமர் பச்சையும் நல்லா மிக்ஸ்டான மாதிரி நல்லா சூப்பராக இருந்தது, செம்ம வைப்ரண்ட்டாக இருந்தது. என் மொபைலில் வந்து இப்படி தெரியுது, ஆனால் இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது புடவை. அப்புறம் இது வந்து நல்ல ஒரு ப்ளூ, பெப்சி ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜந்தா பார்டர், முந்தான ப்ளவுஸ் எல்லாமே மெஜந்தா கலர், பாடி மட்டும் பார்த்தீங்கன்னா பெப்சி ப்ளூவில் இருந்தது. இது செம்ம அட்டகாசமாக இருந்தது. எங்கள் அம்மாக்காக இது வாங்கினேன், பட் இதில் வந்து ஒரு சின்ன டேமேஜ் மாதிரி இருந்தது, அதனால் இதை நான் ரிட்டர்ன் போட்டிருக்கேன். ஓகேங்களா. அப்புறம் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிங்க்கு, பிங்க்கில் வந்து நல்லா, இது வந்து ராணி பிங்க்கு. ராணி பிங்க்கில் வந்து சிந்தாமணி கலரு, சிந்தாமணி ப்ளூ பார்டர், செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்த்தவொடனே எனக்கு டக்குன்னு வைப்ரண்ட் ஆகி டக்குன்னு தூக்கிட்டேன். முந்தானையும் சரி ப்ளவுஸும் சரி செம்மையாக இருந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ்க்கு இதுதான் வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஏதோ வீடியோ அந்த ஸ்கேல் வந்து மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பட்டு சாரி எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படி மடித்து வைக்கணும், நம்ம எப்படி வாஷ் பண்ணணும், கேர் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 டிப்ஸ் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் லாஸ்ட்டாக
நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் போச்சம்பள்ளி டிசைனுங்க. நான் எங்கிட்டே இந்த புடவையே கிடையாது, ஈவன் ஒரு சாதாரண ஒரு காட்டன் கூட இந்த டிசைனில் கிடையாதுன்னா பாருங்கள். வாங்கணும் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வெயிட் பண்ணி வாங்கின ஒரு சாரி. கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா. அப்புறம் இது வந்து நல்ல ஒரு க்ரீன், டார்க் க்ரீனில் வந்து இப்போ ராணி ரோஸில் முந்தானையும் அப்புறம் ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க, அதில் போச்சம்பள்ளி டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த புடவை வாங்கணுன்னா, ஏன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வாங்கியிருக்கேன் அதனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பா.